Good morning to all. I am Dr. Anand Subrasam, placement officer, GVN College, Koyilpetty. So, இன்னைக்கு நம்ம வந்து placement பத்தி என்னன்னு பேசுறோம். I am the placement officer of this GVN College. Placements எல்லாம் என்னென்ன activities எல்லாம் பண்றோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். Placement க்கு அடுத்த வருஷம் நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி placement விஷன் என்ன, மிஷன் என்ன? விஷன்னா நம்ம என்ன அட்டைன் பண்ண போறோம், எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மிஷன்னா நம்ம எப்படி அந்த நம்ம விஷனை வந்து அட்டைன் பண்ண போறோம். விஷன்ங்கிறது என்னன்னா 100% பிளேஸ்மெண்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்க படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்கறத இந்த பிளேஸ்மெண்ட் சொல்லிட முக்கியமான வேலை. 100% பிளேஸ்மெண்ட் போறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன வழிமுறைகளா இருக்கும், அதுதான் மிஷன். மிஷன்னா ட்ரைனிங் கொடுக்கலாம், ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் வைக்கலாம், ஸ்கூல் டிரைவ் வைக்கலாம், புக ட்ரைனிங் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கலாம், டெய்லி ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை, இதுதான் தீஸ் ஆர் தி வே டு அட்டைன் அவர் விஷன். சரி, ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் வந்து ட்ரைனிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, இன்டர்னல் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரைனிங். இன்டர்னல் ட்ரைனிங்னா இருக்கிற ஸ்டாஃபை வச்சு டெய்லி வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எக்ஸ்டர்னல் ட்ரைனிங்னா வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து, வெளியிலேருந்து கம்பெனிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது. இது போக என்னென்னா செமினார்ஸ் நடத்துகிறோம். செமினார்ஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டு என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். வெளியில் வந்து எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி செமினார் நடத்துகிறோம், ஒர்க் ஷாப் நடத்துறோம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து ஒர்க் ஷாப் அல்ல ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸில் வந்து செல்ஃபோன் சர்வீஸ்னு வச்சிங்களேன், செல்ஃபோன் சர்வீஸ் ஒன்றா புரியாது, அது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் செல் வழியாக கொடுக்கலாம். இது போக ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆப்டிடியூட் ட்ரைனிங் கொடுங்க. ஆப்டிடியூட்னா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் எல்லாமே ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. அந்த ஆப்டிடியூட் ட்ரைனிங் என்ன இருக்கோ அது கொடுக்குறோம். இது போக ஆன் கேம்பஸ் ரெடி பண்ணி கொடுக்கும், ஆஃப் கேம்பஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளியே அனுப்புகிறோம். இதுதான் பிளேஸ்மெண்ட்ஸோட முக்கியமான வேலை. இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், ரெண்டு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஒன்று வந்து செல் ஃபைனான்ஸுக்கு, இன்னொன்று வந்து எய்டட் கேம்பஸுக்கு. இது போக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. இந்த பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு குழுவாக இருந்து, ஒரு டீமாக இருந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் இருப்பார். இந்த பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் தான் வழியாக தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கிடும். இப்போ லாஸ்ட் இயரில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, லாஸ்ட் இயரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், என்ன ட்ரைனிங் கொடுத்தோம், என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணணும், ஆன் கேம்பஸ் எத்தனை நடம், ஆஃப் கேம்பஸ் எத்தனை நடத்துகிறோம் அது சொல்ல. ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் லாஸ்ட் இயரில் வந்து ஃபஸ்ட் இயர் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தோம். அது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ். இப்போ எல்லாருக்கும் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இங்கிலீஷ் தான். அந்த இங்கிலீஷ் எப்படி பேச வைக்கணுங்கிறத பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ். இது வந்து டெய்லியில் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ், ரெண்டு அவர், 3 to 4 வந்து 2 hours வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸில் என்ன கொடுக்குறோம்னா, ஃபஸ்ட்டு பேசிக் இங்கிலீஷ், பேசிக் கிராமர் இதெல்லாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வார்த்தைகளாக பேச வச்சு, அப்புறம் உன்னை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு பண்ணுறோம். இதுதான் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஃபஸ்ட் இயருக்கு கொடுத்துடணும். செகண்ட் இயருக்கு, லாஸ்ட் இயர் செகண்ட் இயர் என்ன ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். கம்யூனிகேஷன்னா இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் வி கேன் ஸ்பீக், ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் பேச முடியும். கம்யூனிகேஷன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஒரு இன்டர்வியூவில் கேள்வி கேட்டால் நம்ம எப்படி பதில் சொல்ல, இங்கிலீஷில் எப்படி பதில் சொல்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் வந்து செகண்ட் இயருக்குள்ள ட்ரைனிங். தேர்ட் இயருக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தோன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆப்டிடியூட் ட்ரைனிங், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். இந்த ரெண்டு ட்ரைனிங் கொடுத்தோம். ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடை எல்லா இன்டர்வியூக்கு போனாலும் சரி ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டெஸ்டிங் வந்து என்ன இருக்குன்னா ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இருக்கும். டெக்னிக்கல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு, மூணு ஃபேஸ் இருக்கும். அப்போ இந்த மூணு ஃபேஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து கிளியர் பண்ணால் தான் அடுத்தது ரெண்டாவதுக்கு போக முடியும். ஃபஸ்ட்டு ஃபேஸு ஆப்டிடியூட், ஆப்டிடியூட்ல லாஜிக்கல் ரீசனிங், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எழுதுறாங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாமே அதில் இருக்கும். அதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். செகண்ட் வந்து டெக்னிக்கல், டெக்னிக்கல் ட்ரைனிங்னா உங்கள் சப்ஜெக்டை பற்றியவருடைய டெக்னிக்கல் ட்ரைனிங். இதுதான் டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி எப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது, தேர்ட் இயருக்கு வந்து ரெஷ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு இன்டர்வியூ டிப்ஸ் எப்படி, மார்க் இன்டர்வியூ எப்படி
இன்டர்வியூல எப்படி எப்படி எல்லாம் பேசினா நம்ம சக்சஸ் ஆகலாம் அதை பத்தி சொல்லுது. மாக் இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ நம்மளா வந்து கண்டக்ட் பண்ணி பாக்குறது, கம்பெனி இல்லாம நம்மளா காலேஜ்ல வச்சு எப்படி நடத்துறது அதை பத்தி பாக்குறதுதான் இன்டர்வியூ ட்ரிப்ஸ். இந்த சாஃப்ட் ஸ்கில்ல இது போக என்னன்னா, சாஃப்ட் ஸ்கில்ல வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா நாலு இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். லிசனிங், எப்படி லிசன் பண்றீங்க, எப்படி ரீட் பண்றீங்க, எப்படி ஸ்பீக் பண்றீங்க, எப்படி ரைட் பண்றீங்க, இந்த நாளை செக் பண்ண நாளும் கரெக்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது. இந்த நாளுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம், கோச்சிங் ஆர் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனவுடனே அடுத்து வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா நம்ம அப்பியரன்ஸ் கிடையாது. ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்னலாம் எப்படியெல்லாம் நடந்துக்கிடணும், ஒரு டோரை திறந்து போனவுடனே டோரை திறக்கும்போது டோரை எப்படி திறங்குறது, அவங்களுக்கு எப்படி விஷ் பண்ணுறது, அவங்க கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது, இதெல்லாம் பேசிக் மேனரிசம். அதில் தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கும். இதுதான் இந்த தேர்ட் இயர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது இப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுக்குறோம், செகண்ட் இயர்லையும் கொடுக்குறோம், அதனுடைய தொடர்ச்சி தான் தேர்ட் இயர்லையும் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் லாஸ்ட் இயரில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இயருக்கு வாரத்தில் ஒரு நாள் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ், செகண்ட் இயரில் வந்து டூ டேஸ், ஒரு நாள் இங்கிலீஷு, இன்னொரு நாள் ஆப்டிடியூட், தேர்ட் இயர் வந்து மூணு நாள், ஒரு நாள் இங்கிலீஷு, ஒரு நாள் ஆப்டிடியூட், இன்னொரு நாள் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ இதுதான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். இந்த ட்ரைனிங் போக வெளியிலேருந்து இன்ஃபோசிஸ்லேருந்து ஒரு மேடம் வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட், ஸோ கம்பெனியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இருக்கிற லோக்கலில் உள்ள ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து என்னென்ன ஸ்கில் இப்போ தேவைப்படுது, ஏன்னா இப்போ டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால என்னென்ன ஸ்கில்ல தேவைப்படுதுன்னு செமினார் நடத்தணும், செமினார் ஒர்க் ஷாப் நடத்தணும். இது போல் லாஸ்ட்லேயே எத்தனை ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துகிறோம். ஆன் கேம்பஸ் மட்டும் நாலு ஆன் கேம்பஸ் நடத்தியிருக்கோம், நாலு ஆன் கேம்பஸ். இதில் டோட்டலாக வந்து அரௌண்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்கேன், 100 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. ரொம்ப பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, ரொம்ப பேர் ஜாயின் பண்ண. 100 ஆன் கேம்பஸ்னால் என்னென்னா இங்கே நம்ம கேம்பஸுக்குள்ளே கம்பெனிக்காரங்க வந்து நம்ம வந்து நடத்துறது. நம்ம நடத்தும் போது நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாச்சும் புஷ் பண்ணி அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி முதலே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பார்க்கலாம். ரெண்டாவது ஆஃப் கேம்பஸ்னால் வெளியில் எங்கேயாவது காலேஜில் இன்டர்வியூ நடந்துச்சுன்னா நம்ம அங்கே இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அங்கே அனுப்புறது. இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ்க்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, இங்கே முதலே நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்களோ அந்த செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதலே ஒரு ட்ரைனிங் கொடுத்துருவோம். என்ன ட்ரைனிங் கொடுத்துனா, அந்த இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்களோ அது முதல்ல இங்கே ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே வந்து பேசணும், ஒரு நாலு லைனை நான் ஒரே ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்தா அதை பற்றி நாலு லைன் பேசணும், இங்கிலீஷில் பேசுனா ஏதாவது அவங்க டாபிக் கொடுத்தா நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துரும். குரூப் டிஸ்கஷன் அங்கே நடத்துவாங்கன்னா அதை இங்கே நாங்கள் நடத்தி அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஆஃப் கேம்பஸ்க்கு அனுப்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆஃப் கேம்பஸ்க்கு மேலே போயிருப்பாங்க. கோயம்புத்தூருக்கு ஒரு ஆஃப் கேம்பஸ் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க, அதில் மொத்தம் ஒரு 6-7 பேர் செலக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போய் அங்கே ஒரு காலேஜில் நடத்துனாங்க, அந்த காலேஜில் செலக்ட் ஆகி இங்கே வந்தாங்க. இதுதான் லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர் டோட்டலாக வந்து அரவுண்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அது போக நம்பர் ஆஃப் ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, டிசிஎஸ் ட்ரைனிங் லாஸ்ட் இயர்லேருந்து டிசிஎஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கொரோனா பீரியட்லாம் இருந்துச்சுன்னா பட் ஸ்டில் ஆன்லைனில் இப்போ போயிட்டுருக்கு. டிசிஎஸ் ட்ரைனிங் முடித்தவுடனே அவன் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்கு மட்டுமே வந்து இன்டர்வியூ நடத்தி ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. அது டிசிஎஸ் ட்ரைனிங் எல்லாருக்கும். டிசிஎஸ் ட்ரைனிங்கில் ஸ்டார்டிங் சேலரி வந்து 30,000 ரூபா. இது லாஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம நடத்தினது. இந்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இந்த வருஷம் வர ஃபஸ்ட் இயருக்கு பட் ஒரே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு பிளேஸ்மெண்ட் வேணும்னா எந்த பாடத்துலையும் அரியர் இல்லாமல் இருக்கணும். எந்த பாடத்துலையும் முதலேருந்து 6வது செமஸ்டர் வரைக்கும், 5வது செமஸ்டர் 6வது செமஸ்டர் வரைக்கும் எந்த பாடத்தில் அறிய இல்லாமல் இருக்கணும். இன்னொரு ரெண்டாவது விஷயம், 60% மேலே மார்க் இருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி. நீங்கள் இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எலிஜிபிலிட்டி. எந்த பாடத்தில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, 60% மேலே மார்க் இருக்கணும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி யாராக இருந்தாலும் சரி. ரைட், இந்த வருஷம் என்ன ப்ரொப்போசல் வச்சுருக்கோம்னா, முதல்ல ஸ்டூடெண்ட்ஸோட வில்லிங்னஸ் கேட்குறோம். வில்லிங்னஸ்னால் ஃபஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் யார் போகிறா, பிஸ்னஸ் யார் பண்ண போகிறா, ஜாப் யார் வேணும். மூணு கேட்டகரியாக பிரிச்சுருவோம். மூணு கேட்டகரியாக பிரித்து மூணு பேரை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இது போக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் எடுக்கிறோம். அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்னு சொல்லி. இப்போ மூணு பேருக்கு என்ன பண்ணால், ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் யூஜி முடித்த உடனே அடுத்து என்ன படிக்கலாம், என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது, வேலை வாய்ப்புகள் உரிய கோர்ஸ் என்னவோ இதை பற்றி எல்லாமே சொல்லுவோம். அடுத்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே வேலைக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. சில ஆட்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்ப்பா, என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு பேர் இடிசி செல். தட் வில் டேக் கேர் ஆஃப் இது இடிசி செல், இடிசி செல் ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் செல்.
தொழில் முனைவர் ஆவது எப்படி அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லிடுவோம். என்னென்ன தொழில் தொடங்கினா, என்னென்ன வகையான தொழில் தொடங்கினா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லி ஐடியா கொடுப்போம். நீங்க ஐடியா எக்ஸிக்யூட் பண்ணினா நீங்க வந்து ஒரு தொழில் முனைவர். நீ எப்படி எந்த தொழில் தொடங்கினா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதுக்குரிய ஐடியா எல்லாமே வந்து வெளியில இருந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஏற்கனவே பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, பிசினஸ் சக்சஸ் ஆனவங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு ட்ரைனிங் கொடுக்குற பிளான் பண்ணியிருக்கோம். அவங்கள வச்சு ட்ரைனிங் கொடுத்தா எப்படி நீங்க ஆரம்பிச்சா உங்க தொழில் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படிங்கிறது. தேர்டு வந்து பிளேஸ்மெண்ட், ஜாப்புக்கு போகிறோம்னு நினைக்கிறவங்க, ஜாப்புக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் எப்படி கொடுக்கு, ஜாப் போகிறவங்களுக்கு வந்து ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் இந்த ரெண்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். ரெண்டு ட்ரைனிங் கொடுக்கும், ஆன் கேம்பஸ்னா இங்கேயே வச்சு நடத்துறது, ஆஃப் கேம்பஸ்னா வெளியில போயிருது. இந்த ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா, ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ட்ரைனிங் கொடுக்கறது இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் இயர்ல பண்ண மாதிரி அப்படியே ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து முதல் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வாட் ஐ மீன் பை பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ், நீங்க ஏதாவது பேசணும். இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் இப்போ பிரச்சனை, அந்த இங்கிலீஷ்னாலதான் எல்லாருக்கும் வந்து நல்ல கம்பெனியில வேலை கிடைக்காம இருக்குது. அதனால அந்த பேசுறதுக்கு உண்டான ஒரு அடித்தளம் தான் பப்ளிக் ஸ்பீக்கிங். இது தவிர்த்து என்ன என்னன்னா, இப்ப கம்ப்யூட்டர் வந்து எல்லாருக்கும் எசென்சியல் ஆகி போச்சு. கம்ப்யூட்டர் லிட்டரசி கோர்ஸ் அப்படிங்கறது வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் கொண்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் தெரியணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியணும். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ரெண்டு கோர்ஸ், ஒன்னு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ், ரெண்டாவது வந்து வந்து கம்ப்யூட்டர் லிட்டரசி. எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் லிஸ்ட், கம்ப்யூட்டர் ஏற்கனவே படிச்சிருந்தவங்களை தவிர மற்றவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா வந்து கம்ப்யூட்டர் லிஸ்ட்ல பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கோர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். கம்யூனிகேட்டிவ்ஷன்னா எப்படி நீங்கள் பேசுறது, எப்படி பேசுறது, ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு நாள் சொல்லி கொடுத்தனால வர்றதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் இயரில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஜஸ்ட் பேச ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் சொல்கிறோம். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னா நீங்கள் எப்படி பேசணும், ஒரு இன்டர்வியூக்கு போனால் எப்படி பேசணும், நார்மலாக ஒரு ஆள்கிட்ட ஒரு இடம் ஒரு அட்ரஸ் கேட்குறேன்னா எப்படி கேட்குறது, சின்ன சின்ன வார்த்தைகளாக கோர்த்து 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 அது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் ட்ரைனிங். ஆப்டிடியூட் ட்ரைனிங்னா என்னென்னா, ஆப்டிடியூட் ட்ரைனிங் ரெண்டு வகையில் யூஸ் ஆகும். ஒன்று வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூ ஆர் குரூப் ஒன் எதுக்கு இருந்தாலும் சரி. ரெண்டாவது பேங்க் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம். மூணாவது விஷயம், எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி முதல் இது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்டிடியூட் ட்ரைனிங்கை நாங்கள் இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம். இது போக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து உங்களை படிக்க சொல்லி சர்டிஃபிகேட் வாங்க வைக்கிறோம், என்கரேஜ் பண்ணுறோம். என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா வி ஹாவ் நம்பர் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் ஆர் அவைலபிள். சுயமில் கொடுக்குறோம், ஸ்போக்கன் டியூட்டோரியல் இருக்குது, ஸ்போக்கன் இருக்குது, உடிமை இருக்குது, வி ஹாவ் நம்பர் ஆஃப் இது. இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல நீங்கள் படிச்சுட்டு படிச்சிங்கன்னா எக்ஸாம் எழுதலாம், சர்டிஃபிகேட் உங்களுக்கு. இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுனா, பின்னாடி நீங்கள் வேலைக்கு போகும்போது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சோன்னா, ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற ஃபண்டமெண்டல் தெரிஞ்சவங்களை வந்து கூப்பிட்டுக்கலாம். ஓகே, அதுக்காக தான் இந்த ஆன்லைன் எக்ஸாம் வச்சுருக்கோம். இது போக என்னென்னா, தேர்ட் இயருக்கு வந்தோன்னா, தேர்ட் இயர் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தி தேர்ட் இயர். தேர்ட் இயரை வந்து அதிகமாக நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கில் என்னென்ன வரும்னா, முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், ஃப்ளூயன்ஸை எப்படி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டாப்பிக்கை கொடுக்குறேன், அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன், அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம். அது வந்து ஜஸ்ட் எ மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேஏஎம் ஜஸ்ட் எ மினிட். அந்த டாப்பிக் எவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க, ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் எவ்வளோ இருக்குன்னு, நீங்கள் எப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறீங்க, எப்படி ஒரு சென்டென்ஸை உருவாக்குறீங்க, இது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ செகண்ட் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் வந்து முதல் முதல் இம்பார்ட்டண்ட்டாக என்னதுன்னா, ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா, ஒரு பயோடேட்டா எப்படி ரெடி பண்ணுறது, நீங்கள் எல்லோரும் பயோடேட்டா கொடுப்பாங்க, எல்லாரும் ஓயிடக்கூடாது, யூ ஷுட் பி டிஃப்ரெண்ட், மற்றவங்களோட உங்கள் எதாவது அட்ராக்டிவாக இருக்கணும். அதனால் ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கணும், அந்த கண்டென்ட்டை எப்படி அட்ராக்டிவாக போடுறது, அதான் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன். அடுத்து இன்டர்வியூ டிப்ஸ். இன்டர்வியூ டிப்ஸ், இன்டர்வியூக்கு நீ அட்டன் பண்ணால் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்தா நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆக முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் பற்றி நடக்கும். அடுத்து வந்து பர்சனாலிட்டி டெவலப். பர்சனாலிட்டி டெவலப்னா ஒரு ஒன்றும் கிடையாது, உங்கள் பிஹேவியர். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், இது எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். பிஹேவ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் எல்லோரும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அதனால் ட்ரெஸ்ஸுங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தாடியோடு எதுவும் போகக்கூடாது, ட்ரெஸ்ஸை டக்இன் பண்ணிட்டு போகணும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்.
உள்ள போகும்போது அவங்களுக்கு எப்படி குட் மார்னிங் சொல்லணுமா, குட் ஆஃப்டர்நூன் சொல்லணுமா, யாராருக்கு எப்படி சொல்லணும், எப்படி உட்காரணும், அவங்க பதில் கேட்டால் எப்படி பதில் சொல்லணும், இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஓகே, பர்சனாலிட்டி. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ட்ரைனிங். ஸோ அகெயின் வி ஃபோக்கஸ் ஆன் தி ஆப்டிடியூட் ட்ரைனிங். ஆப்டிடியூட் ட்ரைனிங் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லிக்கோ, எந்த இன்டர்வியூ பண்ணால் முதல்ல ஆப்டிடியூட், டெக்னிக்கல், அதுக்கப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ். ஆப்டிடியூட் ட்ரைனிங்கில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி ஆப்டிடியூட் ரிலேட்டடாக எல்லாமே, இன்டர்வியூக்கு பேஸ் பண்ண ரிலேட்டடாக எல்லாமே வந்து அங்கே ட்ரைனிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவோம். அடுத்தது வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங். டெக்னிக் நீங்கள் படித்த சப்ஜெக்ட்லேருந்து சப்ஜெக்டில் என்னென்ன கேள்விலாம் கேட்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அதுதான் டெக்னிக்கல் ஸ்கில். மூணாவது வந்து இன்டர்வியூ டிப்ஸ், அதை தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்டர்வியூ டிப்ஸில் என்ன சொல்லணும், நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்டர்வியூ டிப்ஸில் வந்துடும். இதுதான் இந்த வருஷம் ப்ரோக்ராம். இது போக என்ன பண்ணால், லாஸ்ட் இயர் 4 ஆன்லைன் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துருக்கோம்னா, இந்த வருஷம் 10 வரைக்கும் நடத்தலான்னு ஒரு பிளான் இருக்குது, 10 ப்ரோக்ராம் இருக்குது. ப்ளஸ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் இயர் 100க்குன்னா இட் வில் ரீச் 200. இந்த வருஷம் 200 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கோம். அப்புறம் ஆஃப் கேம்பஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நடக்கிற எல்லா இடத்துக்கும் அனுப்பலாம்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்கோம். அந்த ட்ரைனிங் இருக்குது. இது போக நம்பர் ஆஃப் எம்ஓயு சைன் பண்ணலான் இருக்கும். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டா என்னென்னா, அந்த கம்பெனியோட நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஏதாவது வேகன்சி இருந்தால் நம்மளை தான் கால் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிடுவோம். இது போக இன்பிளான்ட் ட்ரைனிங். இப்போ லீவில் இருக்கேன்னு வச்சுங்க, வெக்கேஷன் லீவில் இருக்கிறீங்க, வெக்கேஷன் லீவில் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒரு ட்ரைனிங் படிச்சுட்டு வர வேண்டியது. இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் அங்கே போய் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்போ யூஸ் ஆகுதுன்னா, கம்பெனியில் இங்கே படிக்கிறத விட கம்பெனியுடைய நாம்ஸ் வேறு, கம்பெனியுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறலாம். அது போக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான இன்பிளான்ட் ட்ரைனிங். இது போக லைவ் ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, எம்எஸ்சி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது போக என்னென்னா, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம்ங்க. ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம், ஏன்னா கவர்மெண்ட் இப்போ எல்லாமே ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஐடியா கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் கொடுத்தனுச்சிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆப் வந்து நீங்கள் டெவலப் பண்ணனு வச்சிங்க, டெவலப் பண்ணி வெளியில் விற்றுனீங்க, ரெண்டு பர்பஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் ஏர்னிங் கன்சல்டன்சி சரிமா, நீங்கள் வேறு யாருக்கு நான் அதை விற்றுக்கலாம், அது மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். ஸோ இதுதான் இந்த, இது போக ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ரெண்டு வகையில் கொடுக்கலான்னு இருக்கோம். ஒன்று இடிசி செல், இன்னொன்று ஐசிடி அகாடமி. இடிசி செல்லில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வெளியிலேருந்து ஆண்டர்பிரனர் கூட்டு வந்து உங்களுக்கு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறோம். அதாவது எப்படி நீங்கள் தொழில் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், என்னென்ன ஐடியாலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி, டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி, எல்லாருமே ஒரே இண்டஸ்ட்ரி இருக்க மாட்டாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அடுத்த ப்ரோக்ராம் என்னென்னா ஐசிடி அகாடமி. ஐசிடி அகாடமி வந்து தே ஆர் ப்ரொவைடிங் த ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மட்டும் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள்லாம் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் எப்படி கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலான்னு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து என்னென்னா, இந்த வருஷம் இதுதான் ப்ரொப்போசல் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ப்ரொப்போசல் பண்ணி டெஃபினட்டாக வில் ரீச் அட் 200. வி ரீச் அவர் 200 மார்க். தேங்க்யூ. மோஸ்ட் ரெஸ்பெக்டட் செக்ரட்டரி சார், ரெஸ்பெக்டட் பிரின்சிபால் மேடம், ரெஸ்பெக்டட் டைரக்டர் சார், டியர் கொலீக்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி வார்ம் குட் மார்னிங் டு ஆல். ஒன்ஸ் அகெயின் உங்களை இந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மில் வந்து சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக நான் இன்றைக்கி வந்திருக்கேன் உங்களுக்கு உங்கள் முன்னாடி. இன்றைய சிறப்பு விருந்தினரை வந்து அறிமுகப்படுத்தல எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சினே சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று வந்து அவர் நம்ம காலேஜோட அலுமினி, ரெண்டாவது ரீசன் வந்து அவர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட அலுமினி. பேசிக்கலி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ், அது அதனால் எனக்கு இரண்டாவது மகிழ்ச்சி. டாக்டர் கே பாலாஜி அவர் வந்து பார்த்திங்கன்னா டிரெக்டர் லீகல் கைடன்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சென்டரோட நடத்தி நடத்துகிறாரு கோயில்பட்டியில், நம்மளுடைய கோயில்பட்டி நகரத்தில். அவருடைய ப்ரொஃபைல் பார்க்குறப்ப வந்து ரொம்ப அமேசிங், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ அவர் தேர்ந்தெடுத்தது வந்து பேசிக்கலி பாட்டனியாக இருந்தாலும் அவர் தன்னை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு அவருடைய ஃபீல்டை வந்து மாற்றிக்கிட்டார். ஃப்ரம் பாட்னி டு நேச்சுரல் மெடிசனில் வந்து அவருடைய ரோல் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது.
பாட்னி முடித்த பிறகு அவர் வந்து சைக்காலஜி சைக்காலஜி சைக்கோதெரப்பி அண்ட் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ நியூரோபயிக்ஸ் ஹோமியோபதிக் முடிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே சித்தா யோகா வர்மா அண்ட் மோர் ஓவர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் லா அட்வொகேட் அட்வொகேட் லாயரும் கூட இவர். ஸோ அந்த அளவுக்கு தன்னை வந்து ஒரு ஒரு துறையிலிருந்து நிறைய துறைக்கு வந்து தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டவர்னே சொல்லலாம். இது நிறைய கோர்சஸ் வந்து எடுத்ததுனால இவர் நிறைய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதனால் மல்டிஃபேஸ்டு பர்சனாலிட்டினே சொல்லலாம். இவருடைய ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட்டுனே வந்து பார்த்திங்கன்னா யோகா ப்ராக்டிஷனர், சைக்காலஜிஸ்ட்டு, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர் அண்ட் பர்டிகுலரி வந்து இவரை பற்றி ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலர். நிறையா ஆஃப் தி ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிரிக்கெட் பிளேயர்லேருந்து பேட்மிண்டன் பிளேயர் நிறைய பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலராக வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. நிறைய ஃபெலோஷிப்பை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. இவருடைய ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் சைக்கோதெரப்பி அண்டு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இவர் வந்து எனர்ஜி சைக்காலஜி வந்து பண்ணுறாரு. ஹிப்னோதெரப்பி அண்டு மெடிடேஷன் வந்து இவருடைய அதர் சைட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னே சொல்லலாம். சைக்கோ நியூரோபிக்ஸ் பாஸ்ட் 30 இயர்ஸாக வந்து இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு ஃபைனலி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு நிறைய ஸ்டேட்டில் வந்து எத்திக்கல் கமிட்டியில் வந்து மெம்பராக இருக்கார். சிஸ் அசோசியேட்டட் வித் மெனி அகாடமி பர்டிகுலரி புல்லெல்லா கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி ஹைதராபாத் இந்தியா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் சிஸ் அ கெஸ்ட் லெக்சர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி பாரதியார் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ரிசோர்ஸ் பர்சன் வந்து உங்கள் முன்னாடி வந்து உரை நிகழ்த்த போகிறாரு. ஸோ கல்லூரி படிப்பும் அது சார்ந்த மனநிலையும் ஒரு உளவியல் சந்திப்பு என்ற தலைப்பில் வந்து உங்ககிட்ட உரை நிகழ்த்த போகிறாங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் லெவலில் என்டர் ஆகிறப்ப வந்து ரெண்டு விதமான மனநிலை இருக்கும். ஒன்று வந்து லோயர் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் மாறுறீங்க. உங்களுடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய படிப்புலேருந்து எல்லாமே வந்து மாறக்கூடியது. எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து மாறும். ஸோ அந்த இதில் வந்து உங்களுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆசுலேஷனில் இருக்கும். செகண்ட் திங் வந்து ஒரு ஒரு அடலசன் ஸ்டேஜுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப வந்து அந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து பிடிக்காது. யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அறிவுரை சொல்கிற மாதிரியே இருக்கும். உங்களை வந்து டீச் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது. அது போத்து பேரண்ட்டாக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டாக் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் என்று நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ஆன் தி பிஹாஃப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிரின்ஸிபால் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம் டுடேஸ் ரிசர்ச் பர்சன் டாக்டர் பாலாஜி சைக்காலஜிஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். என் பெயர் டாக்டர் கே பாலாஜி சைக்காலஜிஸ்ட். உங்களை எல்லாரையும் இந்த லைட் ஸ்கிரீன் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஜி வெங்கடசாமி நாயுடு காலேஜில் ஃபஸ்ட் இயருக்கு ஜாயின் பண்ணிடக்கூடிய உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் உங்களுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இந்த கல்லூரிக்கு வந்து நீங்கள் முதல் முறையாக அறியெடுத்து வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவிச்சுக்கிறேன். கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது உங்கள் பள்ளி படிப்பு முடிந்து இந்த கல்லூரிக்கு வரக்கூடிய அடுத்த கட்டம், உங்கள் படிப்பினுடைய அடுத்த கட்டம். நீங்கள் உங்களுடைய திறமையின் மூலமாகவும் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாகவும் எத்தனையோ பேரை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய சாதனையின் மூலமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இங்கே தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பும் ஆரம்பமாகுது. இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய பள்ளியில் இருந்த உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொதுவான தளத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இது வந்து ஒரு காமன் ஃபீல்டு. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து விதவிதமான குணங்களோடையும் விதவிதமான அவங்களுடைய பிஹேவியர் சம்ஸ்காரங்களோடையும் வந்திருப்பாங்க. எல்லாரையும் அனுசரித்து நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வரைபடத்தை நீங்கள் வரைய போகிறீங்க. நாம் இந்த கல்லூரிக்கு வர்றது அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாரும் வந்து ஒரு கலர்ஃபுல் தாட்ஸ் சொல்லுவாங்க. கல்லூரியில் பற்றிய ஏகப்பட்ட காட்சிகள், ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சினிமாலையும் பல்வேறு தளங்கள்லையும் பார்த்துட்டு
அதனுடைய தாக்கத்திலையும் நாம் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கோம். ஆனால் கல்லூரி என்பது யதார்த்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையை வந்து வடிவமைக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் இப்போ எடுத்து இந்த 3 வருடம் படிக்கக்கூடிய இந்த படிப்பு தான் உங்களுக்கு அடுத்து 60 வருடங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்தப் போகுது. இந்த ஒரு ஆழ்ந்த கருத்தோடு நீங்கள் வந்து இந்த கல்லூரிக்கு அடியெடுத்து வைக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அடுத்து இந்த 3 வருடம் இந்த கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியும் நீங்கள் இங்கே கற்றுக்கொண்ட பாடத்தை வந்து அடிப்படையாக இருக்கும். இங்கே இந்த கல்லூரி என்பது வெறும் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, உங்களுடைய முழு வாழ்க்கையுமே வந்து உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கும். இந்த கல்லூரியை ஒரு லேப்டாப் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக இருந்தாலுமே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், கிளாரிட்டியாக இருந்தாலுமே. அதே போல் இந்த கல்லூரிக்கு வரும் பொழுது நம்ம முதல் முதலாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஒழுக்கம், நம்ம டிசிப்ளின், ரெண்டாவது ரெஸ்பெக்ட். நம்ம மற்றவங்களுக்கும் சக மாணவர்களுக்கும் நமக்கு பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட், நம்முடைய மரியாதையை கொடுக்கும் பொழுது அது கூட வந்து உங்களுக்கு உங்களுடைய மதிப்பை மற்றவங்க மத்தியில் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பு. இந்த மாணவ பருவத்தில் நீங்கள் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது அப்பா அம்மா நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ், அந்த அப்பா அம்மாவுடைய உழைப்பின் மூலமாகத்தான், பணத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையிலோ அவங்க உழைப்பின் மூலமாகத்தான் நாம் இங்கே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனாலும் இங்கே உங்கள்கிட்டையும் அரிதிலும் அரிதான ட்ரெஷர்ஸ், செல்வங்கள் என்பது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மனோநிலை. இந்த 3 நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். செப்டம்பர் 8 வந்து வேர்ல்டு லிட்ரஸி டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது உலக அறிவாளர் தினம். இந்த தினத்தில் நாம் வந்து இந்த தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த ஒரு அருமையான தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து உங்களுடைய பள்ளிப்படிப்பு அடுத்த நிலையான இந்த கல்லூரி காலத்துக்கு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனையோடு கூடவே நீங்கள் இந்த படிப்பை வெற்றிகரமாக முடித்து எல்லோரும் வந்து பிளேயிங் வித் கலர்ஸ், நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு மாணவி போல நல்ல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தான் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றி தங்கள் அடைந்த லட்சியங்களை வந்து நிறைவேற்றி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிக சிறந்த நிலையை வந்து அடையணும். நான் ஒரு மனவியல் உளவியல் நிபுணர் அப்படிங்கிற வகையில் உங்கள்கிட்ட சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட முடியும். உதாரணமாக வந்து நாம் இந்த கல்லூரியில் வரும் பொழுது நாம் 2 விஷயத்தை வந்து நம்ம முக்கியமாக வச்சுக்கணும். இந்த 2 ஸ்கேலையும் இந்த கல்லூரி வாழ்க்கைக்கு அப்புறமும் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மிக சாதாரண விஷயம், 1, கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயம் நம்மை கடந்து போகும் பொழுதும் நாம் சந்திக்கும் பொழுதும் கேட்டு பாருங்க, எனக்கு இப்போ இது அவசியமா, எனக்கு இப்போ இது அவசியமா. 2, எனக்கு இப்போ எது அவசியம், எனக்கு இப்போ எது அவசியம். இந்த 2 விஷயமும் உங்களை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தக்கூடியது. ஏன்னா நாம் இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வெறும் படித்துட்டு மட்டும் போகிறதுக்கானது கிடையாது. வரக்கூடிய எல்லாரோடும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சமத்துவமாக பழகிறது, நட்பு வட்டாரத்தை வந்து நாம் பெருக்கிக் கொள்வது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டடு சோர்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் மொபைல் வச்சுருப்பீங்க, உங்கள் மொபைலில் எப்பயுமே டவர் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, எனக்கு வந்து நெட் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. அதே போல் நம்முடைய இந்த மனம், நம்முடைய ஆர்வம் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதும், இந்த கல்லூரி நாட்கள் முழுவதும் நாம் எப்பொழுதும் நம்ம கனெக்டட் சோர்ஸ், பேராசிரியர்களோட, நல்ல முதன்மையான மாணவர்களோட, லைப்ரரியோட,
நம்மை நாமே கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, ஒரு 60 வருட காலகட்டத்தை நீங்க அடுத்து சந்திக்க போறீங்கன்னா அதுக்கு ஆதாரமா உள்ளது இந்த காலகட்டத்தில். அதாவது மாணவ பருவம் என்பது ஒரு பொன்னான தருணம் வாழ்க்கையில, கோல்டன் மூமெண்ட்ஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு கோல்டன் மூமெண்ட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்கு வந்து உயர்ந்தது. நீங்க இந்த தருணத்துல என்ன பார்க்குறீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க, எந்த மாதிரியான மனநிலையை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்க, எந்த மாதிரியான ஆளுமை பர்சனாலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அதை உங்களுக்குள்ள வளர்த்துக்கிறீங்க. அதை பொறுத்து தான் நீங்க இனி உலகத்துல இருந்து உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நடைமுறைப்படுத்த முடியும். உலகத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று பர்சனாலிட்டி, இன்னொன்று வந்து டெம்பராமெண்ட் அப்படிம்பாங்க. பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நம்முடைய மனதனுடைய ஆளுமை, நாம் எவ்வாறு பழகிறோம், எப்படி இருக்கிறோங்கிறது. டெம்பராமெண்ட்னு சொல்லக்கூடியது நம்முடைய ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு. நம்ம பள்ளியிலிருந்து வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மனப்பாங்கோடு இங்கே வந்திருக்கோம். நம்ம சுற்றி எத்தனையோ விதமான பள்ளியில் படித்த மாணவர்கள் இருக்கிறான், நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நம்ம கூட உட்காந்துருப்பாங்க, நமக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரோடும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, இதையும் வந்து நம்ம மேம்பட்ட நிலையில் வந்து நம்ம வந்து வச்சுக்கிடணும். எல்லாருக்கும் வந்து எல்லார்ட்டையும் ஃப்ரெண்டாக இருக்கிறது, எல்லார்ட்டையும் வந்து அன்பாக இருக்கிறது, எல்லார்ட்டையும் மரியாதையாக இருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. இது நம்ம சமுதாயத்தில் வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரி நாட்களில் ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களுடைய ட்ரெஷர் அப்படிங்கிறது மனசு வந்து மிக முக்கியமானது அப்படின்ட்டு. இந்த மனதனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒன்று வந்து எண்ணங்களை உருவாக்குறது, இரண்டாவது உணர்வுகளை உருவாக்குறது. நாம் இந்த கல்லூரி காலங்களில் நம்முடைய எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த எமோஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய எமோஷன்ஸ், மன எழுச்சி வந்து தூண்டிவிடக்கூடியதாக இருக்கும். நம்ம அதற்கு அடிமையாகாமல் நாம் நம்முடைய எமோஷன்ஸை வந்து நல்லபடியாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை இங்கே வளர்த்துக்கொள்ளணும். நீங்கள் வந்து கல்லூரிக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வரவேற்போடு சேர்த்து இவ்வளவு நீண்ட ஒரு மனதிற்கான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுற நினைக்க வேண்டாம். இது வந்து உங்களுக்கு காலத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். புத்தர் வந்து தன்னுடைய அந்த தம பதத்தில் ஒரு கோட் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு அவருடைய பெற்று வளர்த்த தாய் தந்தையர், பெற்றோர், சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இன்னும் அவருக்கு வெல்விஷர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து நன்மையை செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதைவிட பல மடங்கு அதிகமாக பண்பட்ட ஒரு நலமுடன் இருக்கக்கூடிய மனது ஒருத்தருக்கு செய்யும் சொல்வார். பண்பட்ட மனது அப்படின்னா ஒழுக்கம் நிறைந்த மனது. நீங்கள் இந்த கல்வி நாட்களில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக புத்தக குழுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரலை. ஆனால் உங்களுடைய மனசை வந்து விரிவடைய செய்யணும், உங்களுடைய மனசில் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை நிறைக்கணும். நேர்மறையாக இருங்க, பாசிட்டிவாக இருங்கன்னு அர்த்தம். அதுக்கு எப்பயுமே நான் நினச்சது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்ல வரலை. எது நடக்குமோ, எது நடந்துருதோ அதை அன்போடு ஏற்றுக்கிட்டு அதற்கு ஏற்றாற்போல நம்முடைய மனதினுடைய தன்மையை விரிவடைய செய்கிறது தான் உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அது இந்த கல்லூரி நாட்களையும் சரி, இதுக்கப்புறம் போகும்போதும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கேயே நீங்கள் பழகிக்கிட்டுறீங்க, அந்த நிலையை வந்து பழகிக்கிட்டுறீங்க. இந்த கல்லூரிக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மிகப்பெரிய தொற்று இந்த கொரோனாவுக்கு அப்புறமா நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் மீடியாவிலையும் இதுலேயும் பல்வேறு விதமான செய்திகளை போட்டு உங்கள் மண்டைக்குள்ளே நிறச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வச்சுருங்க.
எப்படி பாருங்க, வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை ஒதுக்கிட்டு நம்ம நம்முடைய வழியை பார்த்து போகிறது இல்லையா? பாதையில் ஒரு பெரிய கல் கிடக்குது, அதை நாம் அந்த கல்லை நகட்ட முடியலைன்னா அதுலேருந்து விலகி போயிடணும் இல்லையா? அதே போல் இந்த கொரோனா சூழ்நிலையை உங்கள் மனதிலிருந்து எடுத்துட்டு, ஏன்னா இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அது மாதிரியான சிந்தனைகள்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் மனசுலேருந்து வச்சுக்கோங்க. ஏன்னா மனம் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் சௌகரியமாக, நீங்கள் பயமில்லாமல் அதே நேரத்தில் வந்து சந்தோஷமாகவும் இருக்க முடியும். உங்களுடைய மனம் என்பது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. எப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் மனசு உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்துடும். அதுக்கு பேர் வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவலைசேஷன் அப்படின்னா அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கனவாக காணுங்கள் உங்களுடைய லட்சியத்தை. நம்முடைய எதாவது நம்முடைய அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து கனவு காண்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கனவு காண்பதுன்னா தூங்கிக்கிட்டு பார்க்கக்கூடிய காட்சிகள் இல்லை. உண்மையான கனவு ஒருத்தரை வந்து என்ன செய்யும், தூண்ட விடாது, அவருடைய லட்சியத்தை நோக்கி வந்து அவரை முன்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நாம் வந்து நாம் என்ன ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த நாம் வந்து தினந்தோறும் நம்ம ஒரு காட்சியாக பார்க்குறோம். இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே இந்த கல்லூரிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கூடிய கோர்ஸ் நீங்கள் விரும்பி எடுத்துருக்கலாம், இல்லை சில பேர் சூழ்நிலையினால் எடுத்துருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது பரவாயில்லை, ஆனால் நீங்கள் எடுத்ததில் வந்து உங்களுடைய முத்திரையை பதிக்கணும். இந்த கல்லூரி நீங்கள் படித்து போனதுக்கு அப்புறமும் கூட உங்களை நன்றாக நினைவு வச்சுக்கிடணும். அது மட்டுமல்ல, நீங்களும் கூட இந்த கல்லூரியை வந்து வாழ்நாளில் நினைவு வச்சுக்கிடணும். நம்ம கடந்த காலத்தை நினைக்கும் பொழுது நமக்கு மிக மிக இனிமையான எண்ணங்கள் தான் வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய மாணவ பருவத்தில் இந்த நேரம் என்பது, கல்லூரி காலம் என்பது எப்பயுமே கிடைக்கிறதுக்கு அரிதிலும் அரிதான காலம். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, கல்லூரி காலம் மீண்டும் வராதோ, காய்ந்து போன ஞாபகங்கள் மீண்டும் பூக்காதோ, பொன்னேட்டில் எழுதி வைத்த மாணவர் பருவம் என்ன விலை கொடுத்தாலும் இப்போ கிடைக்குமா அப்படின்னு இந்த கல்லூரியை முடிச்சு போனவங்கள்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பருவத்தில் நீங்கள் இப்போ அடி எடுத்து வச்சுருக்கிறீங்க. கோல்டன் மூமெண்ட்ஸ் இன் லைஃப்னு சொல்லுவாங்க, இதை நீங்கள் அவ்வளவு இனிமையானதாக இருக்கணும். நீங்கள் இனி வேலைக்கெல்லாம் போய் திருமணங்கள் ஆகி அடுத்து பல வருடங்களுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கல்லூரியை நினைக்கும் பொழுதும் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும். அத்தகைய மனதிற்கு இனிமையான சம்பவங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு போகணும் இந்த கல்லூரியில். நீங்கள் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து எப்பொழுதுமே முதல்ல நீங்கள் என்ன நினைத்து உள்ளே வர்றீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும். நீங்கள் ஒரு ஓராண்டு ஒரு வருடம் வந்து உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை முழுக்கமே சந்தோஷமாயிடும். ஏன்னா நீங்கள் என்ன பெர்ஸ்பெக்டிவில், என்ன நோக்கத்தில் உங்களுடைய கல்லூரியை பார்க்குறீங்க, கல்லூரி வாழ்க்கையை பார்க்குறீங்க, அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கைக்கான தரமும் கூட உயரும். இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதைங்கிறது பள்ளி பருவம், அது வந்து நீங்கள் வந்து ஒரு சைக்கிளில் போயிட்டு வந்த மாதிரி. அடுத்து இந்த கல்லூரி என்பது எப்படின்னா, நீங்கள் வந்து சாலை வழியில் உங்களுடைய பயணத்தை தொடர்றது மாதிரி. சாலையில் ரோட்டில் போகும் பொழுது பஸ் அல்லது கார் ஓட்டக்கூடிய டிரைவர் வந்து அந்த ஓட்டுநர் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா சாலைக்கு ஏற்றவாறு, அந்த வளைவு நெளிவுகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாகனத்தை அவர் செலுத்தணும். அது மட்டும் இல்லை, வரக்கூடிய சிக்னலில் வேகமாக போகணுமா, மெதுவாக போகணுமா, இடது பக்கம் திருப்பணுமா, வலது பக்கம் திருப்பணுமா, இதெல்லாம் புரிதல் வந்து டிரைவருக்கு வேணும். ஒவ்வொரு வினாடியும் கவனமாக இருக்கணும். அது மாதிரி தான் இந்த கல்லூரி பருவம் என்பது. இங்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு வந்து உங்கள் பயணத்தை இனிதாக்கும்.
உங்களுடைய வாழ்க்கைங்கிறது இந்த கல்லூரி காலம் முடிந்து நீங்கள் வேலைக்கு போகும் பொழுது, அடுத்து பல தளங்களில் நீங்கள் வந்து உங்களை முன்னேற்றி கொண்டு போகும் பொழுது அந்த பயணம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரயில் பயணம் மாதிரி இருக்கும். ரயில்வேல அந்த ரயில்வே ட்ராக்கு போடுறது என்பது மிக கடினம், உங்களுக்கே தெரியும். 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும் ஒரு ரயில்வே லைன் போடுறதுக்கு. ஆனால் அந்த ரயில்வே லைன் போட்டதுக்கு பிறகு அதன் மீது பயணிக்கிறது ரொம்ப எளிது, இல்லை? ரயில் பயணம் வந்து இனிமையானதாக இருக்கும். அதே போல் கொஞ்சம் நாம் இப்போ ஒரு முயற்சி பண்ணி நமக்குள்ளே வந்து நல்ல சம்பவங்களையும் தரமான உணர்வுகளையும் நமக்குள்ளே நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம போகக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து இனிமையானதாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் வந்து மனதை பற்றி சொல்ல வந்தேன். இந்த மனம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அழகான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் தான் வந்து கெயிட் பண்ணணும். எப்படி கெயிட் பண்ணுறது? உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக, கேட்டு தெரிந்த விஷயங்கள் மூலமாக. எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனெக்டட் வித் ரிசோர்ஸ், அதாவது பேராசிரியர்களோட நீங்கள் உங்களுடைய நல்ல காண்டாக்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து தெரிந்து கொள்வதை விட, ஏற்கனவே படித்து அதை அனுபவத்தில் வச்சுக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப உதவியாக இருக்கும், இல்லையா? ஒரு பழத்தை ஜூஸ் போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சந்தோஷமாக தானே இருக்குது. அதே மாதிரி பல அனுபவங்களை பார்த்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர்கள்ட்ட நம்முடைய நல்ல தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது காலத்துக்கும் உயர்வானதாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். முன்னாள் ஜனாதிபதி சங்கர்தயாள் சர்மா அவர் மஸ்கட் என்ற ஒரு நாட்டுக்கு போகிறாரு. அந்த நாடு வந்து அராபிக், ஒரு முஸ்லீம் நாடு. அங்குள்ள மன்னருக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அங்குள்ள மன்னர் வந்து யாராவது வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஏரோப்ளைன்லேருந்து இறங்கி படிநோயாக இறங்கி கீழே வந்ததுக்கு அப்புறம் பிறகுதான் அவங்கள பூங்கத்து கொடுத்து வரவேற்று அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. ஆனால் இந்த சங்கர்தயாள் சர்மா அந்த விமானத்திலேருந்து படியில் இறங்குவதற்கு முன்னதாகவே அந்த மன்னர் படியில் ஏறி மேலே போயிடுறாரு. சங்கர்தயாள் சர்மாவுடைய கையை பிடித்து மெதுவாக படியில் இறக்குகிறார். பிறகு அந்த கார் கதவை தானே திறந்து விடுறார். சங்கர்தயாள் சர்மா இந்த பின் சீட்டில் ஏறி அமர்ந்துடுறார். அடுத்தது நடந்த நிகழ்வு தான் மிக ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அந்த மன்னர் அந்த ஓட்டுநர் காரை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அவரை கையை காமிச்சு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த காரை ஓட்டிட்டு போகிறார். அதுக்கப்புறம்னா இப்போ ஊடகங்கள் எல்லாம் கேள்வி எழுப்புது, நீங்கள் ஏன் புரோட்டோகாலை மீறி இந்த மாதிரி செஞ்சீங்க? உதாரணத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி வந்தார், இல்லை வேறு நாட்டினுடைய ஜனாதிபதியோ அதிபர்களோ வரும் பொழுது நீங்கள் அவ்வாறு செய்யலையே, ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் இந்திய ஜனாதிபதிக்கு இதை செஞ்சீங்கன்னு சொல்லி பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்புகிறாங்க. அப்போ அந்த மன்னர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, நான் இந்திய ஜனாதிபதி என்பதற்காக சங்கர்தயாள் சர்மாவுக்கு இதை செய்யலை, நான் பூனேயில் படிக்கும் பொழுது அவர் என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு ஆசிரியருக்கான பெருமையை பார்த்தீங்களா, ஏன்னா அந்தளவுக்கு பெருமை மிக்க ஒரு தொழில் தான் ஆசிரியர் தொழில். ஏன்னா மற்ற எல்லாருமே நம்மளை கொஞ்ச காலம்தான் ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு ஆசிரியர்கள் வந்து பாருங்கள், அவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்க கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக பயனடைந்தவர்கள் எவ்வளோ உயர்த்துக்கு போனாலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன் வந்து ஆசிரியர்கள் தான். ஸோ அந்த மாதிரி இந்த பேராசிரியர்களோடு நீங்கள் உங்களுடைய உறவுகளை வளர்த்து கொண்டு அவர்களுடைய அந்த நாலெட்ஜை பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் எல்லா தளங்களிலுமே நீங்கள் உங்களுடைய வெற்றியை வந்து பதிக்க முடியும். இப்போ கூட நீங்கள் கூகுளினுடைய டாப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரி, சுந்தர் பிச்சை அவர் என்ன பண்ணார்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா, மீடியாவில் எல்லாம் வந்தது இல்லையா. தன்னுடைய ஆசிரியரை அவரே சென்று பார்த்தாரு, அது அந்த ஆசிரியருக்கும் அவருக்கும் புகழ் சேர்த்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது போல் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனதின் மூலமாக
இந்த ஆசிரியர்களோட வந்து நெருங்கிய சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிடணும். அதுபோல் வந்து நாம் கல்லூரிக்கு வரும்பொழுது பல்வேறு விதமான சூழல்களை சந்திக்க நேரிடும். ஏன்னா இது வந்து ஒரு கல்லூரி சாலை மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு அனுபவ சாலை. எப்படி லேப் இருக்கு இல்லையா, இயற்பியல் லேப் இருக்குது, அதே மாதிரி வேதியியல் லேப் இருக்குது, பயாலஜி பாட்னி லேப் எல்லாம் இருக்கு இல்லையா. அதே போல் வந்து உங்களுடைய முழு வாழ்க்கைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் போய் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய கல்லூரி தான். அப்படிப்பட்ட இந்த கல்லூரிக்கு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய கல்லூரி வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு, இந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். அதை வந்து நாம் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வரும் பொழுது நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய மனதனுடைய உற்சாகம், இது எல்லாமே உங்களை நீண்ட நாளைக்கு வந்து உங்களை வந்து ஆரோக்கியமானவர்களாகவும் அதே நேரத்தில் மனதால் வந்து எல்லோரிடமும் இணைந்து உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெருக்கி வாழ்க்கையில் இப்போ மட்டும் இல்லை இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தருணங்களிலையுமே வந்து நீங்கள் உங்களுடைய பயணம் எளிதாக இருப்பதை வந்து புரிந்து கொள்ள முடியும். கல்லூரி காலம் அப்படின்னு எடுத்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். எனக்கு என்னுடைய லைஃப் கல்லூரி காலத்தில் ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஏன் அப்படின்னா நாம் ஸ்கூலில் முடிச்சுட்டு இந்த கல்லூரிக்கு வரும்பொழுது நமக்குள்ளே புது புது உணர்வுகள் வந்திருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து மீடியா இப்போ நிறைய இம்பேக்ட் பண்ணியிருக்குது. நீங்கள் வந்து சினிமா பார்த்துருக்குறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் வண்ண வண்ண கனவுகள் இருக்கும், அதெல்லாம் தவறுன்னு சொல்லலை. ஆனால் நாம் இந்த ஒரு கல்லூரி லைஃப் அப்படின்னு வரும் பொழுது இங்கே யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் நாம் வந்து புரிஞ்சிக்கிடணும். ஏன்னா வாழ்க்கையில் இப்போ நாம் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறோம், கல்லூரியில் என்னுடைய படிப்பு தொடரப்போகுது என்ற விஷயங்களை கடந்து நம்முடைய நட்பு வட்டாரமும் அதிகமாகும். அந்த நட்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை உங்களுக்காக நிறைத்து கொள்ளணும். ஏன்னா இந்த உடல் இருக்குது, இந்த உடல் வந்து ஒவ்வாறு எதையாவது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன செய்யறது, உடலை பாதிச்சிருது இல்லையா. அதே போல தான் இப்போ இந்த கொரோனா டைமில் கூட பாருங்கள், எல்லாரும் மூன்று விஷயத்தில் கவனம் கொடுக்குறாங்க. என்ன விஷயம், ஒன்று வந்து தன்னுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் நல்லா இருக்கணும், நம்முடைய சுவாசம் நல்லா இருக்கணும், இரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் செய்கிறாங்கன்னா. அதே போல் இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறதுல மூன்று விஷயம் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒன்று ஒழுக்கம், ஏன்னா டிசிப்ளின் இல்லாதது எந்த காரியமுமே வந்து உங்களை புகழினுடைய உச்சிக்கு கொண்டு போகாது. நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க, ஒரு அழகான ஸ்வீட் செய்கிறீங்க, ஆனால் அதில் ஸ்வீட்டே போடலைன்னா என்ன ஆகும் இல்லையா. அதே போல் அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகானது. ஏன்னா உங்களுக்கே பாருங்க, யாராவது ரொம்ப ரெகுலராக இருக்கிறாங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட அவ்வளவு பணிவாக அவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே போல் கல்லூரியில் வந்து நாம் நம்முடைய மனதின் அன்பை பரிமாறலாம், ஆனால் நாம் எந்த ஒரு நேரத்துலையும் அந்த அன்பிற்கு அடிமையாகி நம்முடைய மனதை இழந்து நம்முடைய மனம் போன போக்கில் போய் நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்துலேயும் என்ன செய்து விடக்கூடாது, தொலைத்து விடக்கூடாது. இதுக்கும் நாம் வந்து கவனமாக இருக்கணும். இது வந்து உலகத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த உலகம் இந்த பூமி பந்து அப்படிங்கிறது ஏறத்தாழ 40,000 கிலோமீட்டர் சுற்றுலா உடையது. இந்த 40,000 கிலோமீட்டர் சுற்றுலா உடைய இந்த பூமி பந்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் மனதின் மூலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா. ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறீங்க, அவர் என்ன ஆகிறாரு, உடனே அவர் வந்து என்ன செஞ்சிடறாரு, அவ்வளோ உற்சாகமாக எழுந்து உட்கார்ந்துடுறாரு இல்லையா. அதே நேரத்தில் ஒரு ரொம்ப திடகாத்திரமாக உள்ள மனிதர்கிட்ட ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்களேன், அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் மனசு வாடி போய் இருந்துடுறாரா. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, மனது. அந்த மனதை வந்து நாம் மிக சரியாக வச்சுக்கணும். பள்ளியிலிருந்து நம்ம கல்லூரிக்கு வர்றோம் அப்படின்னா நம்முடைய படிப்புனுடைய நிலை மட்டும் உயரலை, நம்முடைய மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எமோஷன்ஸ் மன எழுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அதுவும் என்ன செய்யும், நமக்கு வந்து உயருது. அந்த மெச்சூரிட்டியுடைய லெவலையும் நாம் வந்து உயர்த்தி கொள்ளணும். நாம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு யாரும் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே வந்து உங்கள் மனதின் மூலமாக, புத்தியின் மூலமாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே வந்து செய்ய முடியும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கலைக்கூடம் மாதிரி. கலைக்கூடத்தில் நீங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி மேக்கப் போட்டுக்கிடுவாங்க இல்லையா, வேர்க்கக்கூடாது மேக்கப் போடுவாங்க இல்லையா. அதே போல் இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோபப்படக்கூடாது. உங்களுடைய மனதுடைய உணர்வுகளை வந்து நீங்களே காயப்படுத்திக்கிடக்கூடாது. மனதுடைய உணர்வு எப்போ காயப்படும், உங்களுடைய உணர்வுகள் இன்னொருத்தங்களுடைய உணர்வுகளோடு சந்திக்கும் பொழுது அது ஈடு கொடுக்க முடியல அப்படின்னா காயப்பட்டுரும். அது மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் எதற்காக வந்திருக்கிறோம், படிப்பதற்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் படிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த படிப்புக்கு இடையில் நம்முடைய மனதுடைய உணர்வுகளை காயப்படுத்திக்கிட்டு அந்த காயங்கள் ஆறாததாக நமக்கு வந்து எப்பயும் தொடரணும். இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே தவிர்த்து நாம் வந்து என்றைக்குமே மனதிற்கு இனிய அனுபவத்தை அடையணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அன்பு என்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு உயிர்கொண்டு தேவை. அந்த அன்பு ஒரு தண்ணி மாதிரி இல்லையா, ஆனால் அதே தண்ணி வந்து துருப்பிடித்த குழாய் வழியே வருது, துருவாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம குடிப்போமா, குடிக்க மாட்டோம் இல்லையா. அதனால் அன்புங்கிறது சுயநலம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடியதா, அதே நேரத்தில் மற்றவங்களுடைய மனதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எல்லாருக்கும் நம்ம நம்முடைய பழக்கம் வந்து இனிமையானதாக அன்பானதாக இருக்கணும். யாரோட ஒருத்தருக்கு மட்டும் நான் இனிமையாக இருக்கேன், அன்பாக இருக்கேன், ஆனால் மற்றவங்களும் எனக்கு சரியாக பிடிக்கலை, அது மாதிரி இருக்கிறதுங்கிறது அன்பு கிடையாது. அது மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு பெருந்தன்மையான பழக்கம் கிடையாது. நம்ம எல்லோரிடமும் அன்பாக இருந்து எல்லோரிடமும் உங்களுடைய முத்திரையை படிக்கணும். நீங்கள் இந்த கல்லூரியிலிருந்து படித்து விட்டு போகும் பொழுது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களும் கூட உங்களை நினைவில் வச்சக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பழக்கம் இனிமையானதா, மதிப்பானதா, டிசிப்ளினாக இருக்கணும். அப்பொழுதுதான் வந்து உங்களுக்கும் பெருமை, இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து சேர்ந்ததால் இந்த கல்லூரிக்கும் பெருமை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்களுடைய பழக்கத்தையும் உங்களையும் இந்த கல்லூரி ஒரு நாளும் செய்யாது, மறக்காது. அடுத்து இந்த கல்லூரி நாட்களில் நமக்கு இருக்கக்கூடிய பழக்கங்களில் கண்டிப்பாக ஒருத்தருக்கும் இது தோன்றும், என்ன தெரியுமா, அடுத்தவங்களை பார்க்கறது, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவன் எப்படி இருக்கிறான், இவன் என்ன வச்சுருக்கிறான், அவன் என்ன வச்சுருக்கான்னு பார்க்கறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நம்முடைய அப்பா அம்மா நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உழைப்பில் வந்தது. நாம் அவங்களுக்கு திருப்பி மீண்டும் அந்த உழைப்புக்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நம்ம இந்த கல்லூரியை பயன்படுத்தணும். அப்போ எப்படி வந்து நீங்கள் ஒரு ஜாமான் வாங்குறீங்க கடையில், பொருள் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கான ஜாமானுக்கு 100 ரூபா கொடுத்துருவீங்களா, வரமாட்டீங்க. அதே போல தான் உங்களுடைய எண்ணங்களையும் சரி, உங்களுடைய பொருளையும் சரி, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வீணடிக்காதீங்க. ஏன்னா இந்த கல்லூரி காலத்தில் வந்து அதிகமாக நம்மால் வந்து பயன்படுத்தக்கூடியது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நேரம், கூடவே நம்முடைய பொருளும் கூட. அந்த பொருளை கூட வந்து நாம் தேவையான அளவுக்கு பயன்படுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வைங்க, எனக்கு இது இப்போ தேவையா, எனக்கு இப்போ எது தேவை, இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வீணான உங்களுடைய எண்ணமும் சரி, உங்களுடைய பொருள் பணமும் சரி வீணாகிறத நீங்கள் எப்போயுமே குறைத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் மற்றவரோடு சேரும் பொழுது கூட அவங்க எப்படி இருக்காங்களோ பரவாயில்லை, அவங்க எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு, அதுதான் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ், உங்களுக்கு பொறுமை அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்வது. நமக்காக அவங்களும் மாறணும் தேவையில்லை, அவங்களுக்காக நாம் மாறணும்னு தேவையில்லை. நாம் யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டு அவங்களோட நட்பு பாராட்டுவது. அது மட்டும் இல்லை, நீங்கள்
முக்கியமாக அதாவது யூ டொனேட் யுவர் நாலேஜ். இந்த கல்லூரியில் நீங்கள் படித்துக்கொண்ட விஷயங்கள், கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்கள் சக மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் புரிந்து கொண்ட விஷயத்தை உங்கள் நண்பர்கள் யாரும் அவங்க வந்து சரியாக புரிய முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும். அது வந்து நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. அடுத்தது இந்த கல்லூரியில் வந்து கல்லூரி லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல, ஏற்கனவே சொன்னது போல் வாழ்க்கையான பாடத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு கவனத்தையும் செலவிட்டு அதை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கலாம், பாடம் அதையும் கடந்து நீங்கள் கல்லூரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய மற்ற ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் வந்து அவசியம் என்ன பண்ணணும், ஆர்வத்தோடு பங்கெடுப்பு செய்யுங்க அவசியம் இது வந்து. ஏன்னா நாளைக்கு நீங்கள் வேறு வேறு தளங்களில் போகும் பொழுது உங்களுக்கு இது அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். உளவியலில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்எல்பி நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை இன்னொரு வகையில் சொன்னோம் அப்படின்னா, வயசானவங்களுக்கு கூட இந்த மாதிரி வரும் அதிகமாக. உங்களுடைய தாத்தா பாட்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நான் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் நாஸ்டால்ஜியா, பழைய நினைவுகளை கொண்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்லக்கூடிய என்எல்பி இந்த விஷயம் சிம்பிளாக சாதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த கல்லூரியை விட்டு நீங்கள் படித்து முடித்து வெற்றி வகை சூடி போகும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் அவ்வளோ நினைத்து பார்க்கும் பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சி தரக்கூடியதாக, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்களை வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஊக்க உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் வரலாம் இல்லையா, நாம் வந்து எது நடந்தாலும் நாம் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு ஏற்பாடோடு இருக்கணும். அப்படிப்பட்ட சக்தியை, அப்படிப்பட்ட ஒரு திறமையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறது ஒரு கல்லூரி இல்லையா. எத்தனையோ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே கூட இருக்கு இல்லையா, அதில் கூட படிக்கலாம். ஆனால் கல்லூரியில் படிப்பதற்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் கல்லூரி இல்லையா. அப்போ நீங்கள் இந்த கல்லூரி முடித்து போகும் பொழுது கூட எத்தனை வருஷங்கள் கழித்து இதை நினச்சி பார்த்தாலும் உங்களுக்கு மனதிற்கு இனிமையானதாக இருக்கணும். உங்களோட படித்த ஒவ்வொரு இடமும் அன்பு உருவாகணும். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு அன்பு உருவாகணும். நீங்கள் அந்த கல்லூரி நினைக்கும் பொழுது, ஆஹா நான் இப்படிப்பட்ட கல்லூரியில் படித்தேன், என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு தருணங்களும் நீங்கள் வந்து நிரப்பணும். வண்ணங்களால் நிரப்புங்க, குணங்களால் நிரப்புங்க, திறமைகளால் நிரப்புங்க. நீங்கள் வந்து எல்லாருமே இந்த கல்லூரியில் படித்து இந்த 3 ஆண்டுகளை வந்து சிறப்பாக நிறைவு செய்து வண்ண வண்ண கலர்களாக உங்களுடைய படிப்பையும் சரி மற்ற விஷயங்களும் சரி மகிழ்ச்சியோட வெற்றியோடு நீங்கள் இதை நிறைவு செய்து போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் மிகவும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. A very good morning to my superiors and my colleagues. A very big hi to my dear student friends. How are you? I am very happy to know you are being with me and traveling with us for the past 1 week. Today is the 7th day. We are going to end this program with this Vedic section. And I am very happy that for the past 7 days you are giving your full attendance. Approximately 60 to 70% of students attending this session without fail consistently. So this kind of attendance gives me much pleasure to give. It is a kind of motivation for us for giving more number of programs for the students' welfare. So I am sorry, I forget to introduce myself. I am Kameshwari.
head of the department who is organizing this students induction program of this year. Head of the department, I am standing here in front of you to propose the gratitude who are supporting for us to conduct this program successfully in these 7 days. So first and foremost, I should express my gratitude towards our secretary sir, who is giving instilling us for starting this program. First, before starting this program, I have such a kind of doubt that this online program, it will be successful or effective. But after starting this program, I can realize that it was much useful for the students through your feedbacks. So I have to thank our secretary sir, who start the point, we make it as a line or column, what we call that complete job. So thank you very much sir for instilling us to give this innovative program. And next, my thanks goes to our respected principal ma'am, Dr. N.R. Shanti Maheshwari, who is always supporting us with a smiling face. Thank you so much ma'am for your guidance. And I extend my warm thank to our director sir, a calm person, a quiet person, and who is giving always encouraging to conduct more number of programs, training programs to the students. Thank you so much sir for your supporting and encouragement. And my special thanks to goes to one person, that is assistant professor of English, Dr. Saravana Selvakumar sir. We both schedule the program, but he made the schedule and made the work easy for me, that he took the whole responsibility from the beginning to end, that is invitation to the valediction session. He took all the responsibilities, he do the work for by his hard work, he make it very easy for me. So thank you, special thank you for you sir, Dr. Saravana Selvakumar sir, thank you very much. And without my team members, this execution of this program is not possible. So I must thank the team members of everyone in English department. So I cannot mention their name individually, but I thank everyone, I thank individually my team members. Thank you, thank you, thank you sir, and thank you ma'am for your kind support. So while I assigning this work, you just accept it without any hesitation. So I thank you, thank you very much everyone. And I should thank this time the guest speakers from our college campus. They are Dr. Uma Devi madam, Dr. Mahesh Kumar sir, Dr. Gandhimathi madam, and Dr. Kode Mal ma'am. They gave wonderful speech, and they gave a knowledge on our college education system and examination system and library working hours and the health issues. So thank you for your wonderful speech ma'am and sir. And I cannot complete this valedictory session without mentioning the guest speakers from outside of our college. They are Ramasamy sir and Dr. Balaji. Ramasamy sir gave a wonderful motivation session to the first year students, and Balaji sir gave the suggestions for improving your mental healthness. So I hope that it would be much useful for you practicing your improving your mental in a good way. Thank you for both of them, Dr. Ramasamy sir and Balaji sir. And I have to extend, I am very indebted to the one person, that is a special person in our college campus, that is, without him this online program is not possible, because we are fully dependent on technical session, that is none other than Mr. Sivarama Subbu sir. He technically supported us very much. So thank you so much sir. Without you, this program is we didn't complete this program successfully sir. So I thank you very much,
And last and but not at least, usually always others says that you are very special to me, my students. I usually call my students as student friends and my dear students. So you are the important guest for us, and you are the hero and heroes of this session, because this session is especially designed for you only, students. And I hope you also realize that. So you consistently and continuously attentively attended the classes. I felt that your concentration was very good in the classes, and you interacted well. Your performance, I can say that your performance is interactive performance. So many of you raise many questions, many doubts. And I believe that your clarifications may be clarified. And at last, I should thank my Lord. Maybe I mentioned in the last, but he is the best and first superior to me. He only make this session wonderful for us in these 7 days. So I should thank my Lord Almighty. And I thank once again everyone who is direct supporters and indirect supporters. Thank you once again, and have a nice day, students. Thank you.